சென்னையில் அமிட்டி குழு சார்பில் கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை அமைதி குழு சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான பிரீமியர் லீக் போட்டிகள் தொடங்கியுள்ளன. இரண்டாவது ஆண்டாக நடத்தப்படும் இந்த போட்டி வரும் 8ஆம் தேதி வரை சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இருந்து லயோலா, எஸ்ஆர்எம், விவேகானந்தா உள்ளிட்ட 21 கல்லூரி அணிகள் பங்கேற்றுள்ளன. இதற்கான தொடக்க விழாவில் தமிழக கூடைப்பந்து சங்க செயலாளர் ராஜ் சத்யன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆடவருக்கு கூடைப்பந்து போட்டியும் மகளிருக்கு ஹேண்ட்பால் போட்டியும் நடத்தப்படுகின்றன. இரண்டாவது ஆண்டாக நடத்தப்படும் இந்த போட்டி வீரர்களுக்கு விளையாட்டு மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் என கூறுகிறார் போட்டி ஒருங்கிணைப்பாளர் இளமதியன். அமிட்டி பிரீமியர் லீக் 2018 இப்போ நடக்குது, 3 நாள் நடக்க போகுது. இந்த ஏபிஎல் 17 ஆல்சோ நாங்கள் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 22-30 காலேஜில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போமும் 22 காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க் வரணும், மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக அமிட்டி ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான், ஈவன் நியூஸ் சேனல் ஆல்சோ யுவர்ஸ் கிவன். ஸோ இது அமிட்டியுடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டையும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டீம் பில்டிங், எப்படி வந்து நம்ம மற்றவங்களோட சேர்ந்து ஒரு காம்படிஷன் இல்லாமல் காம்படிஷனோட கான்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் வாழணுங்கிறக்க ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்குறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். அமிட்டி குளோபல் ஸ்கூல் ஆஃப் சென்னை இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்குது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான தேவை இனிமேல் ஸ்போர்ட்ஸ்ன்றதை உணர்ந்து ஸோ அருமையான இந்த ஒரு ஈவெண்ட்டை இந்த ப்ரீமியர் லீக் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது எஸ்பெஷலி பாஸ்கெட் பால் சூஸ் பண்ணியிருக்குது, ஹேண்ட்பால் சூஸ் பண்ணியிருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முதலில் நடைபெற்ற மகளிருக்கான ஹேண்ட்பால் போட்டியில் எத்திராஜ் மற்றும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி அணிகள் விளையாடின. விறுவிறுப்பான இந்த போட்டியில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி அணி 6-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிருக்கு இந்த மாதிரியான ஹேண்ட்பால் போட்டிகள் நடத்தப்படுவது திறமையை வளர்த்துக்கொள்ள நல்ல களமாக இருக்கும் என்று கூறுகிறார் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வீராங்கனை அருணா. ஓகே, அமிட்டி யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேண்ட்பால் நடத்துகிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து மென்ஸ் பாஸ்கெட் பால் மட்டும் நடத்துனாங்க. ஸோ இந்த இயர் பிகாஸ் ஹேண்ட்பால் டீம்ஸ் சென்னையில் அதிகமாக இருக்கனால ஹேண்ட்பால் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, லைக் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இப்படி ஒரு கேஷ் அவார்ட் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறனால இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது விளையாட. இந்த போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு கோப்பையுடன் 25,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடம் பிடிக்கும் அணிகளுக்கு கோப்பையுடன் தலா 15,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.